இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சீரியல்னா ராஜா ராணி 1 & 2 அண்ட் சரணன் மீனாட்சி. சோ அந்த பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அந்த சீரியல் கொடுத்த டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காரு, பிரவீன் பிரண்ட் அவர்கள். வணக்கம். சோ ஒரு நிமிஷம் இருக்கீங்க காமிச்சா இப்படி பாப்பா ரொம்ப மொக்கையா இருக்கு. இதோட நல்லா பெட்டரா எதிர்பார்த்தேன். ஓ அப்படின்னு போயிடுவாப்ல. நெஞ்சி எல்லாம் அப்படியே நெஞ்சி இருக்குல்ல விடிஞ்சிரும். எனக்கு தெரியுமே நீங்க எதை உடைப்பீங்கன்னு. பெஸ்ட் ஹஸ்பண்ட், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபாதர், இது மூணு விஷயத்துல வந்து பெஸ்ட் டைரக்டர்லாம் கிடையாது. அதாவது அந்த எடுத்த வீக்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டாப்புல. பின்னாடி எவனோ ஒருத்தன் கிராஸ் பண்ணியிருப்பான், ஒரு இப்படி இருந்த முடி வந்து இப்படி ஆயிருக்கும், அப்படி இருந்த முடி இப்படி ஆயிருக்கும், அப்படி ஏதாவது கையில ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பானுங்க, அது அடுத்த ஷாட்ல இல்லாம போயிருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் சொல்லேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணு. சொல்லுங்க சொல்லுங்க. ஏ டேய் ராஜராணி சீசன் 2ல என்ன ஆச்சுன்னு சொல்லட்டுமா? அன்றைக்கப்பட்ட அனைவருக்கும் இந்தியாகிளிட்ஸ் சார்பாக சுபாஷினி இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல யார் வந்திருக்காங்கன்னா, எப்பயுமே நம்ம நாளை பத்தி யோசிக்க மாட்டோங்க. இன்னைக்கு இந்த நாள் சிறப்பா போதா அதான் நம்ம எப்பயுமே யோசிப்போம். ஆனா நாளைக்கு பத்தி எதை யோசிப்போம்னா, இந்த சீரியல்ல நாளைக்கு என்ன ஆக போகுது, எப்படி கொண்டு போறாங்க, இப்படிதான் யோசிக்க போறோம். சோ எவ்வளவு சீரியல் இருந்தாலும் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சீரியல்னா ராஜா ராணி 1 & 2 அண்ட் சரணன் மீனாட்சி. சோ அந்த பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அந்த சீரியல் கொடுத்த டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காரு, பிரவீன் பிரண்ட் அவர்கள். வணக்கம். சோ ஒரு நிமிஷம் காலங்கள் சீரியல்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், சம்சாரம் என்பது வீணை. சோ இந்த ஒரு சொற்பொழிவுகளாம் எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் இவங்க. ஒரு சீரியல்ல நடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமானது. காலில இருந்து ஈவினிங் ஷூட்ல இருக்கணும், திருப்பி நம்ம நைட்டு லேட்டா தூங்கி காலைல ஏர்லி மார்னிங் எடுத்து ஷூட் போகணும். ஆனா அந்த ஒரு சீரியல் மொத்தமே நீங்க டைரக்ட் பண்றீங்களா, அப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருக்கும்? நீங்க எப்படி இந்த ஷூட் வேற முடிச்சுட்டு வீட்டுல வந்து மனைவி குழந்தைகள் எல்லாரையும் பாத்துக்கிறீங்க, எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க சொல்லுங்க. மனைவி குழந்தைகள் நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். ஏன்னா நான் ரொம்ப ஃபீலிங்ஸில் சொல்கிற மாதிரி இருக்கு. பின் என்ன பண்ணுறது, வேலைகள் அப்படி போயிட்டுருக்கு, 30 நாளுமே வேலை நடக்கும். ஓகே, காலையில் பெட் காஃபி எடுத்துன்னு கொடுக்குற கணவரை இருந்தாங்க அப்படிலாம் அந்த மாதிரி அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். இல்லைங்க நீங்கள் பண்ணுறீங்க கேட்டாங்க. பெட் காஃபி போட்டு தர்றதுக்கு என்னைக்காவது வந்து வீட்டில் அந்த ஷூட்டிங் டென்ஷனோட வந்து கோவமாலாம் உட்காந்துருக்காரா, இல்லை லவ்லி ஹஸ்பண்ட் நான் ஷூட்டிங்கே நான் டென்ஷன் ஆக மாட்டேன், ஷூட்டிங்கில் டென்ஷனே ஆக மாட்டேன், நான் தான் டென்ஷன் படுத்தேன் அவரை. ஒரு படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த ஒரு ஷூட்டிங்லேயே இருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வேற எதுவுமே அதை யோசிக்க முடியாது, அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணுறதுலே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து காலையில் ஒரு சீரியல் ஷூட் பண்ணுறீங்க, ஈவினிங் ஒரு சீரியல் ஷூட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் இந்த ரெண்டு ஸ்கிரிப்டையும் மைண்டில் கொண்டு வரீங்க ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி? அது நம்மளை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும். காலையில் இப்போ நீங்கள் காலையில் இருந்து ஒன்று ஈவினிங் ஒன்று அப்படி பண்ணியிருக்கேன், ஆனால் எல்லாராலுமே அப்படி பண்ண முடியாது. ஆமாம், ஒரு 15 நாள் அது 15 நாள் 11-15 நாள் இன்னொரு சீரியல் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த வேரியேஷன் வந்து அப்டேட் டோட்டலாக அந்த இந்த ஃபேஸ் இந்த ஹீரோஸ் இந்த மூஞ்சுங்களெல்லாம் பார்க்கும்போது அப்போ அப்படியே நம்ம டப்புன்னு வேறு மாதிரியா நம்மளும் முகத்தை மாற்றிப்பேன், அப்படியே மாறிடுவீங்க சந்திரமுகி அந்த மாதிரி. ஒரு என்னைக்காவது இந்த வீட்டில் ஸ்கிரிப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா உங்ககிட்ட, இப்படி பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லிருக்கீங்களா? பாதி நான் என்னோட ஐடியா தான் அவரை சீரியலில் ஃபாலோ பண்ணேன். நம்ம வந்து பிரம்மாண்டமாக ஒரு ஷூட் பண்ணியிருக்கேன், வேற லெவல்,
அப்படின்னு சொல்லி நமக்கு தான் வந்துடும்ல. டிவியில் ஆறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோனில் அப்ரூவலுக்காக வரும், எல்லா எபிசோட்ஸும் வரும். இந்த இது இதை பாரு எப்படி எப்படி பண்ணி எப்படி செலவு பண்ணி எப்படி பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி காமிச்சா இப்படி பாப்பா. ரொம்ப மொக்கையாக இருக்குது, இதை விட நல்லா பெட்டராக எதிர்பார்த்தேன் போ அப்படின்னு போயிடுவாப்புல. நெஞ்சிலாம் அப்படியே நெஞ்சு இருக்குல்ல விடிஞ்சிடும். அட இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இருந்த முடி இப்படி ஆயிருக்கும் அப்படி ஏதாவது கையில் ஏதாவது ஒன்று வச்சிருப்பானுங்க, அது அடுத்த ஷாட்ல இல்லாம போயிருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் சொல்லினா ரொம்ப ஃபீல் பண்ணு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா சொல்லட்டுமா? அந்த ஹாஸ்பிடல்ல சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நேரமா டீசர் போட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது அவருக்கு, பாம் பிளாஸ்ட்ல. அவர் வந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ டாக்டர் வந்து சீரியஸா வந்து பார்த்துட்டு ஐசியூலேருந்து வெளில வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா உங்கள் அப்பாவோட மண்டையில் ஒரு சில பார்ட்ஸ் போயிடுச்சு, அதனால வந்து அவர் வந்து இறந்துட்டாரு சீரியஸாக இருக்கார் சம்திங் அப்படி சொல்லிடுவாங்க. என்னடா பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா என்ன ஏதாவது ஏதாவது பார்ட்ஸ் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு, பார்ட்ஸ் வந்து புகுந்துருச்சு, அதாவது பாம் வெடிச்சதுல சில பார்ட்ஸ் வெளியில இருந்து மண்டையில பண்ணி எடுத்தேன். என்ன எடிட்ல அந்த டேக்க போடாம இன்னொரு டேக்க போட்டாங்க, ஒரு சில பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்ற டேக்க போட்டாங்க. நான் போன் பண்ணியோ நினைக்கிறேன் பல விஷயங்கள் ஆனா பரவாயில்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்லா ஹிட் ஆகும். அதை பத்தி பேச பேச இன்னும் அது இன்னும் நல்லா ஹிட் ஆகும். அதாவது 700,000 மேல போலான்னு பாக்குற நீ 1,000,000. என்ன இது ஒரு பலூன். ஆமா அது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சப்போர்ட், பெஸ்ட் குக், இந்த மூணு விஷயம் அவங்களை பத்தி இருக்கு. இந்த மூணு விஷயத்துல எது அவங்க வந்து பாயிண்ட் கம்மியா இருக்குங்களோ அதை நீங்க உடைச்சிட்டு அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இல்லையா, என்ன நடிச்சனாலயா? ஆமாண்ணா. ஓகே, பெஸ்ட் சப்போர்ட்னா உங்களுக்கு? எனக்கு பெஸ்ட் குக்னா சமையல். ஓகே, இதில் நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எது வந்து ரொம்ப பாயிண்ட் கம்மியாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் உடச்சிட்டு அதுக்கு காரணம் சொல்லணும். எனக்கு தெரியுமே நீங்கள் எதை உடைப்பீங்கன்னு. பெஸ்ட் சப்போர்ட்ல கைய வெச்சிங்க வீட்டுக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும். நீங்க பண்ணுங்க. என்னங்க பயப்படுறீங்க? உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் முன்னாடி நடிச்சது தானே? அத நானே உடைச்சிரேன் பா, நானே உடைச்சிரேன். பெஸ்ட் குக், பெஸ்ட் குக் வனா உடைக்கிறேன். உடைய மாட்டேங்குதுமா, அடுத்த வாட்டி உடைய மாட்டேங்குது. கேப்பிங் இல்ல அப்ப இருக்கு. வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க.
அவள் வந்து ரெகுலராக சமைக்கிறது கிடையாது. அது போட்டுருங்க, அது போட்டுருங்க, அவ்வளோதான். ஆ பரவாயில்ல, கையில் நல்லா இருக்குது. ரெகுலராக சமைக்கிறது இல்லை. ஸோ மற்றபடி எப்போவுமே எனக்கு வந்து அவள் வந்து சப்போர்ட்டு. ம், சூப்பர். நான் உங்களுக்கு ஒரு பலூன், என்ன பலூன், ஆ இங்கே பாருங்க. பெஸ்ட்டு ஹஸ்பண்ட், பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு ஃபாதர், இது மூணு விஷயத்தில் வந்து பெஸ்ட்டு டைரக்டர்லாம் கிடையாது பாப்பா. வீட்டுக்கு வரதுக்கு நேரம் கேக்காதீங்க. இல்லை, எல்லாரும் பிரவீன் அண்ணா ஒரு சிறந்த டேரக்டர் தான் பார்த்தோம், ஆனால் ஒரு சிறந்த கணவர், ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர்ன்றது இப்போ புரியுதா? ஏன் அந்த ரெண்டு பலூனை நான் உடைக்கலன்னு? சம்மாண்ணா, வேற லெவல்ண்ணா. இது முதல்ல யார் ப்ரொபோஸ் பண்ணுது? பெண்களுக்கு மனசு கூட ஆசை இருந்தாலும் வெளியில சொல்லுவாங்களா, அத வந்து அப்படியே வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா ப்ரொபோஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? பிடிச்சதா இல்ல யோசிச்சீங்களா? இல்ல இல்ல, நாங்க ரொம்ப டைம் எடுத்தோம். நீங்களா இருக்காரு வேலைக்கு போற வரைக்கும் நான் போய் ஒரு கடலை போய் முடிவு நினைச்சுக்கோங்க, எவ்வளவு எவ்வளவு கொடுத்துருப்போம். நான் வேலைக்கு போற வரைக்கும் 30 ரூபா கொடுத்தா நான் முடிவு வெட்டினேன். முடிவெட்டுவாங்க அப்படின்னா சரி ஓகேடா ஏதாவது பண்ணி எனக்கு கொஞ்சம் சேர்த்தா அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து ஒரு கடையில முடிவெட்டினா பார்த்தா பில்லு வருது ஒரு 1500 ரூபான்னு. 30 ரூபா கொடுத்து நான் முடி வெட்டினா என்னடா அது? அப்புறமா வந்து நான் மறுபடியும் இல்ல இல்ல, நீங்க வந்து நல்லா நீட்டா இருக்கணும் சொல்லி அதே மாதிரிதான் கண்டினியூ பண்ண. இன்ன வரைக்கும் அவன் அந்த கடையில போன்ல ப்ரௌஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, லவ் யூமா அப்படின்லாம் சொல்லும் போது தூங்கிட்டு ஹைட்டியூ போயிரு அப்படின்வா. உனக்கு நீ இப்படியே சொல்லிட்டீங்களே, ஆவாத அப்புறம் சொல்லிட்டேன். ஊளங்கா இருந்துக்கோ. இல்ல, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஆர்டிஸ்டோட நீ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணணும். ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் மா, ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணு. அது என்னப்பா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணோம், பர்சனலா மட்டும் கொஞ்சம் பேசணும். வேலை விஷயமா பேசினா பேசு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ சொல்றது ஜாலியா கிளிகிளிப்பானா என்ன அர்த்தம்? கிளிகிளிப்பு நான் பாத்துக்கோ. ஓகே, பாய். சுந்தரி, அம்மா இப்பதான் போறாங்க.
வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய் படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.